ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் தான். நான் போன வாரம் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கிற, ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கிற ஐசனர் ஸ்டேக் என்ற ஒரு அயன் பிரிட்ஜு கிட்டேருந்து இந்த வீடியோ எடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாலமானது ஏறக்குறைய 174 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் கொண்டது. 1868 கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாம் உலக போரில் முழுசாக அழிக்கப்பட்டு திரும்ப அந்த பாலத்தை ரீபில் பண்ணியிருக்காங்க. டேலைட் சேவிங் காரணமாக நான் போன ஒரு டைமுக்கு இருட்டுருச்சு. ஆனாலும் அங்கேருந்து பார்க்கும்போது நல்ல வியூ இருந்தது. எனக்கு ரொம்பவும் கோல்டாக இருந்ததுங்க, என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஆனாலும் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்து அந்த மெயின் ரிவரை ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன். அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால், அப்போ தான் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் போகிறதுக்காக ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா டாம் ரோமர் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து அவங்க கிறிஸ்மஸ் ப்ரிப்பரேஷன் போட்டுருக்காங்க. அதை நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அதை தனியாக எடுத்து நான் பதிவு பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்கை ஸ்கிராப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பிரிட்ஜ்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது ஜெர்மனியோட பல தேவாலயங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த கட்டடங்களாக இருக்கட்டும், ரொம்பவும் அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜுக்கு என்ன அழகுனா, இந்த பிரிட்ஜில் இருக்கிற அந்த அயன் அந்த கிரில்ல நிறைய பேர் பூட்டுகளை தொங்க விட்டுருப்பாங்க. சரி, அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த பிரிட்ஜ்லேருந்து பார்க்கும்போது இங்கே நிறைய ஷிப்ஸ் இருக்கும், இல்லை அதை சுற்றி இருக்கிற கட்டடங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சீசனுக்காக நிறைய ஸ்டால்ஸ் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மழை பெஞ்சிருந்தது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த குடூரில் கூட வந்து நிறைய மக்கள் வந்து அதை பொருட்படுத்த வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஆற்றில் நிறைய ஷிப்ஸ் போயினே இருக்கும். அவங்க வந்து கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்காக பயன்படுத
இதாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் வந்து ப்ராகில் பார்த்தேன், செக்ரிபோர்டுக்கு இருக்கிற ப்ராகில் இருக்கிற அந்த சிட்டியில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறேன். ஆனாலும் அங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல வந்து நான் இந்த இந்த பூட்டை ஒட்டியே வந்து அந்த ஷார்ட் எடுத்தேன். ரொம்ப எனக்கு சூப்பராக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து அந்த ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்திருந்தாங்க. அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணாததுனால நிறைய பேர் வந்து பக்கத்தில் ஒரு சின்ன கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து சிம்பிளாக வந்து அந்த ஹாட் வைன் ஒன்று இருக்கும், க்ளூ வைன் சொல்லுவாங்க ஜெர்மன் லாங்குவேஜில். அந்த க்ளூ வைன் குடிச்சிட்டு ஃபேமிலியோட வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போவாங்க. இந்த நைட் வியூ பாருங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த தண்ணி வந்து அந்த மின்றதுலாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. நிறைய பேர் இந்த குளிர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரன்னிங் போயிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அந்தளவு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த கிரேப்ஸ்னு சொல்கிற ஒரு ஃப்ரெஞ்சு ஃபுட், ஆக்சுவலாக நம்ம ஒரு தோசை மாதிரி வச்சுக்கோங்களாம், அதில் வந்து நியூட்ரலாக போட்டு இல்லை வேறு என்ன வந்து ஹனி எதனா போட்டு கொடுப்பாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, என்னோடய மற்ற வீடியோவும் பாருங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம திரும்பவும் வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய் பாய்.